ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்கணும்னா, சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேல ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஜென்ரலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லாட் ஆஃப் ஜாப் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஜாப், உங்களுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து பிளேஸ் ஆகிடலாம், நல்ல சேலரியோட வந்துடும். ஓகேவா? இப்போ இதை பற்றி பார்க்கணும்னா, அது ஒரு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து வந்துருக்கு ஜாப். ஓப்பனிங் டேட் வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட்னு சொல்லியாச்சு. ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 15th 11th 20th, ஐ மீன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 14th க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 14th டைம் ஸ்பெஷலி பண்ணுறவங்க 5:00 PM வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது த்ரூ வந்து ஆன்லைன் மோட்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 வந்து பிளேசிங்ஸ் ஆஃப் ஜாப் கொடுத்துருக்காங்க. கராக்பூர்லேருந்து ஒர்க் ஷாப் என்னன்னா, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் ஷாப் பிளேஸில் மட்டும்தான் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப், ஃபிட்டரு, ரிட்டர்னரு, எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி வெல்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வெல்டர்ஸ் ஸ்பெஷலி கேஸ் வெல்டர்னு சொல்லிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் வெல்டர்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்தந்த கேட்டகரி சைஸ் பிரிச்சிருக்காங்க, கம்யூனிட்டி கேட்டகரி சைஸ். ஏன்னா அன்ரிசர்வர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து PW வந்தாலும் சரி, அண்டு இஎஸ்டி அதாவது சரி, எக்ஸ்ட்ரா சர்வீஸ்மேன் போஸ்ட் இது கேட்டகரி இருந்தாலும் சரி, அவங்களும் சரி 11 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலகாம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்னு சொல்லிட்டு அந்தந்த ஒரு ஜாபோட ஒர்க்கை பார்த்து அந்தந்த வந்து எவ்வளோ இந்த கேஸ்டுக்கு எவ்வளோ இந்த கேஸ்டுக்கு எவ்வளோனு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 87 இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிசஸ் ஒர்க் தான். டோட்டலி அவங்க எவ்வளோ ஜாப் வேகன்சி ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1785 வேகன்சி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இது தான். ஸோ ஓகே, நீங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக் மிஷின் ஒர்க் ஷாப்ஸ் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்தந்த ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து 120 வேகன்சி இருக்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஏஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்தந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சினா சீனியர் செலெக்ஷன் இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஒர்க்கர் வேகன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீசல் லோகோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சீனியர் டிவிஷனல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 10th pass 12th pass தென் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்னால் மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஒரு ஜாப்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமாக அவங்க எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெக்னீஷியனாகவும் இருக்கும், அதே மாரி பேர்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து யங்கஸ்ட் பர்சனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பின்னாடி ஒரு ஏஜ் லிமிட் என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி வரதை பற்றி பார்ப்போம். தென் அதான் அந்தந்த யூஎம்பிக்கு எலக்ட்ரிக்கல் லோக்கோ சர்வீஸ், அந்த இன்ஜின் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஷன் ரிப்போர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேபேஜ் வேகன் அதான் அந்தந்த ஒரு லொக்கேஷனை பொறுத்து அந்த லொக்கேஷனுக்கு இவ்வளோ வேகன்சி இருக்கு, இந்த ஜாபுக்கு இவ்வளோ பேர் வேணும், இந்த ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த மாரி வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்தமாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் கொடுத்து இங்கே வந்து அதுக்கான அவைலபிலிட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிற வராங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓபிசினா இந்த கேட்டகரியில் வரணும். ஸோ தென் எக்ஸசைஸ் பண்ணால் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதை பற்றினா சொல்லிட்டு இருக்காங்க. தென் பர்சன் வித் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6 என்னன்னா எவ்வளோ எரர் விஷன் பாயிண்டில் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 out of 18 வரைக்கும் இருக்கலாம், அது 60 out of 6 வரைக்கும் இருக்கலாம்னா பெட்டர் ஐக்கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏன்னா எலிஜிபிலிட்டி கவுண்டர்ஸ் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டியில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஏன்னா 15 இயர்ஸ் ஓல்ட் ஏஜாக இருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா 25 கேஜுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 24 ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 24 ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1/1/2020 வந்து க்ளோஸ் ஆகியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அப்பர் ஏபிஜென்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த என்னன்னா எஸ்டிஎஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. தென் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
இல்லை அவங்க 10th பாஸ் ஆன ரிசல்ட் பிளஸ் 12th இருக்கணும் சரி அவங்க இவங்கெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் மஸ்ட் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா 50% வந்து மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும். அவங்க அதிகமாக வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிங்கன்னா ஐ செக்அப்லேருந்து எல்லாத்தையும் டோட்டல் செக்அப் கொடுத்துருவாங்க. தென் அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபீஸ் இது ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்குறாங்க. அவங்க 100 rupees வாங்குறாங்க. அதுலேயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்டி எஸ்டி பிடபிள்யூ அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில வர மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே சொல்லிருக்காங்க. தென் 100 rupees பே பண்றீங்க பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சம்திங் எரர் இருக்க மாரி வந்துச்சுன்னா அந்த நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் நம்ம ஒரே டைம்ல நிறைய பேஜ் ஹியூஜ் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த சர்வர் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து திரும்பி தான் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திரும்பி கேன்சல் பண்ணால் அந்த 100 rupees ரீஃபண்ட் ஆகாதுன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த 100 rupees பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான் நீங்கள் வந்து சலான் வச்சு ஃபில் பண்ண முடியுது. த்ரூ உங்கள் என்னென்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் அப்புறம் பேங்கிங் வாலெட் இதை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் சலான வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேண்டா கேட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ரிக்வயர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் இதில் எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எப்படின்றது. அந்தந்த கேட்டகிரிங்களும் மெயினாக பார்த்துக்கிறது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் டேட்டா பர்த்து நேம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் மஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்டாக இருக்கணும் தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னா 10th நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கணும். அடுத்து 12th நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிக்கணும். என்னென்னா 50% வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்து என்னன்னா இப்படி தான் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் ஸ்கேன் ஃபோட்டோ பண்ணி என்னன்னா ஜேபிஜி அதாவது ஜேபிஇஜியில் அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து அதேமாரி ஃபோட்டோ காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி ஜேபிஜியில் வந்து தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் செல்லேருந்து வருது. அதே மாதிரி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வே சர்வீஸ் அங்கேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு என்ன பண்ணுறாங்க எல்லா ஃபார்மேட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர்ன்றாங்க. இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் ஏதோ ஹெல்ப் வேணும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் டிஸ்க்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெல்ப் டிஸ்க் பாத்தீங்கன்னா எங்க இருக்கணும் ரைட் ஹேண்ட் பாட்டம் கார்னர்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ண தெரியும். சம் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி வரும் என்னன்றது அதை பத்தி தான். இது ஜென்ரல் ஆப்பிங் கொடுக்கறது அவங்க இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இப்போ வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ப்ளஸ் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து நான் ஹையராக ப்ரொஃபஷன் கொடுப்பேன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீட்டான இந்த ஜாபுக்கான ஒரு பர்சனாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஜாப். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 1 month தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பிட்வீன்குள்ளே நீங்கள் கரெக்டாக போய் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர எல்லா ஜாப்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக நம்ம பேசிருப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கேஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அதையும் ப்ரொவைட் பண்ணலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தென் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரயில்வேஸ் பொறுத்தவங்க ரயில்வேஸ் தாங்க இருக்கிறது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சினே இருக்குங்க. ஈச் அண்ட் எவ்ரி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேகன்சி ரொம்ப அதிகமாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்பர் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸுக்கு மெம்பர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. தென் ஜென்ரல் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குனு இன்க்ரிமெண்ட் ஆகி போயிட்டே இருக்கலாங்க. அதுதாங்க அதுக்கு ரொம்ப ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஆர்டருக்கு போகிறதுனாலும் சரி டக்கு டக்குன்னு உங்களோட டே சேலரி வைஸ் சரி எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா ஹைஜீக்காக இருக்குங்க.
ஸோ இந்த மாரி சில சில விஷயம்லாம் நல்லாவே இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க கேட்கலாம், ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி, நான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இருக்க நம்ம இதில் பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தமிழ்நாடு இருக்கிறவங்க அதிக பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீச் வந்து இன்னும் போகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க இந்த ஜாப்ஸ் ஃபுல்லாக நம்மளை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அவங்க வந்து இனிஷியலாக இந்த காலேஜ் முடிக்கிறதும் சரி அந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் அப்படியே சாலிடாக இதை பற்றி படிச்சுட்டே இருக்க, ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் இதுமே கேட்கவே மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி ஆவரேஜாக கேட்பாங்க, ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தாங்க. டக்கு டக்குன்னு இந்த ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடிஸ்லாம் அடுத்த கம்மிங் நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பண்ணுறது, எப்படி ஈஸியாக கிராக் பண்ணி நம்ம ஜாபை பிளேஸ் பண்ணுறது, அந்த மாரி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பற்றி பேசுவோம். எப்படின்னா வந்து அட்டன் பண்ணுறது, எப்படி கிராக் பண்ணி ஈஸியாக ஜாப் போயிடுறது, அந்த மாதிரி சில சிம்பிள் ஃபார்மேட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படின்னா பண்ணுறது, ஆப்டிட் இருக்காங்க சரி, ஜென்ரல் அவேர்னஸுக்காக இருந்தாலும் சரி, நம்ம அந்த மாதிரி கரண்ட் அஃபேரில் எந்த இப்படி ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் கொடுத்து வச்சுருப்போம், அதை டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மந்த் இந்த மந்தில் இது இருக்கும்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் Please subscribe my channel and click bell icon. Thank you viewers.